நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைண்ணா திரையில் வர மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்காக. உங்க வாயாலே கேக்கலாம், யார் அவன்? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்துக்கு எப்பவுமே பெரிய விலை இருக்கு, ஆனா அது எடுக்கிற கைகளுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இந்த புக்ல எழுதியிருக்கேன். இது கற்பனை இல்ல, நிஜம்னு காட்டுறதுக்கு உலகத்துல ஒரே சாட்சி தான் இருக்கு, அது மண்ணுக்குள்ள பதிஞ்சு போன வீரக்கல். அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978ல இருந்து தங்கத்தோட விலையும் விண்ண தொட்டுச்சு. தங்கம் விலை ஏறினதுனால சூரியவர்தன் யாரும் தொட முடியாத உயரத்தை தொட்டுட்டான். இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு அஞ்சு பார்ட்னர்களை அஞ்சு தூண்களா பயன்படுத்திக்கிட்டான். வேட்டையாட வந்த திமிங்கல தொடதுன்னு யாரோ பத்து பேர் அடிச்ச டானானோ இல்லடா, நானு நான் அடிச்ச பத்து பேரும் டானு. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிற்க. யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டாட். சலாம் ராக்கி பாய், சலாம் ராக்கி பாய், சலாம் ராக்கி பாய், சலாம் ராக்கி பாய், இலாக்கா தேரா பாய், தூ ஹே சப்கா பாய். எல்லாரும் உங்களுக்கு சலாம் வைக்கிறாங்க, ராக்கி ஒருத்தனை தவிர. எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்காரா, அந்த குருதியில் அடிபுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்காரா, சரீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்காரா, அந்த குருதியில் அடிபுடி வேரில் அடலை திரட்டும் தைரியக்காரா, சரீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் அவன் தம்பி கருடன். அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில கேஜிஎஃப் யாராலும் நெருங்க கூட முடியும். இது வெறும் முதல் அத்தியாயம் கதை.
இனிமே அதை ஆரம்பிக்க போ.